சுயநிதினை பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயுத பூஜைக்கு வாங்கின பொறி எல்லாமே வீட்டில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாட் ரெசிபி பண்ண போகிறோம். ப்ளஸ் சாட் ரெசிபிக்கு பேஸான ரெண்டு சட்னி. நிறைய பேரோட ஃபேவரட்டான சாட் ரெசிபி பேல் பொரியை எப்படி பண்ணான்றத பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம புளிச்சட்னி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நாலு பேரிச்சை மிளகத்தை புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேரிச்சை மிளகு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பேரிச்சை பழம் சீக்கிரமே சாஃப்ட் ஆகிடும். நம்ம புதுசாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். பேரிச்சை பழம் ஒரு 70% நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெள்ளம் கரைஞ்சதுமே நான் ஒரு அரை கப் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் கெட்டியான புளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி லைட்டாக கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாட் ரெசிபிக்கெல்லாமே பேஸான சட்னி தான் இது. புளி தண்ணி கூட கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதில் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து புளி தண்ணியோட நல்லா கொதிக்க விடணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டி வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், புளி தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இதை 1 மந்த் அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். நம்மளுடைய புளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீன் சட்னி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, அதே அளவுக்கு புதினா, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதோட தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது க்ரீன் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. சமோசா உடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு சட்னி தான் சாட் ரெசிபிக்கு பேஸான சட்னி. இப்போது நம்ம பேல் பொரியை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பவுலில் 2 பவுல் அளவுக்கு நான் பொரி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பாதி வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாதி தக்காளியுமே புதுசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கேரட் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் நல்லா மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். வேக வச்ச கொண்டக்கடலை ஓம் பொடி வந்து 1 கைப்பொடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக காரபூந்தி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்சர் வேணாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இப்போது நம்ம ரெடி பண்ண க்ரீன் சட்னி, அதை 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் புளி சட்னி, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாதி அளவுக்கு லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடையெல்லாம் போய் வாங்காமல் கடையில் இருக்கா மாதிரியே டேஸ்டான பேல் பொரியை நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். ஈவினிங் டைமில் டிவி பார்த்துக்கிட்டுலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணாலும் எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணிடணும். நீங்கள் சட்னிலாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்ற டைமில் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம பேல் பொரியை பிளேட் பண்ணிடலாம். பிளேட்டில் மிக்ஸ் பண்ண பேல் பொரியை வச்சுருக்கேன். இந்த பேல் பொரியில் ஆட் பண்ண கொண்டக்கடலை எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா மாங்காய், மிக்சர், பானிபூரிலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக துருவின கேரட், 2-3 பீஸு தக்காளி,
इप्पो फ्राई पन्ने वेर कड़ले ये ऐड पनेर का कुंजमा ओम पोड़ी फाइनला नल्ला पोड़ी सा कट पन्ने कोतमली ये ले ये मैला ऐड पनी कोंगा इधे ये लामे सेठ साबड़ मोड़े रुम्बर नल्ला रको सुपर आने बेल पोड़ी ये नम्बर वीटले रेडी पनेर ला சுவையான பேல்பூரி ரெடி பேல்பூரி உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग